அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையும் திருவரட் பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த அருட்பெருஞ்சோதி அளவிலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் உரை விளக்கம் வரைந்துள்ளார்கள் தலைப்பு எண் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அருளில் திருட்டல் உபதலைப்பு எண் ஆறு அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு மறைப்பின் மறைந்த வித்தாங்கே அறத்தொடு தேருட்டும் அருட்பெருஞ்சோதி ஆன்மாக்கள் உடலுள் மறைந்து இருக்கின்றன தேக வாழ்வுக்கு இந்த ஆன்மாதான் ஆதாரமாய் இருக்கின்றது ஆன்மா மறைந்து இருக்கின்றதால் அதன் இயல் உண்மை விளக்கம் இன்னது என்று எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடிகின்றதில்லை புலனறிவுக்கு விளங்காத ஆன்ம உண்மை ஓர்மையால் தவ யோகியர்க்கு ஒருவாறு வெளிப்பட்டிருக்கின்றது அதுவும் சுத்தசன்மார்க்க அருள் ஞானம் வெளிப்படாத காலத்தே கண்டு உரைக்கப்பட்ட ஆன்ம உண்மையும் அதன் இறை பேரியல்பும் ஏகதேச விளக்கமாகவே இருக்கின்றன ஆகவே அக உண்மை இதுகாரும் மறைப்பினின்று முழுதாக வெளியானதில்லை என்பது தெளிவு உடல்தான் ஆன்மாவைச் சூழ உருவாகி வளர்வதும் தளர்வதும் அழிவதுமாய் இருக்கின்றது தேகப்படைப்பில் இம்முத்தொழில் செயல்படுகின்றதை எல்லோரும் அறிவர் ஆனால் இவ்வுடல் உள்ளிருந்தும் மறைந்து போகின்ற ஆன்மா பின்னர் மற்றொரு பிறவி வடிவில் எப்படி வந்து தோற்றுகின்றது என்பதெல்லாம் சாதாரணமாய் அறிந்து கொள்ள முடிகின்றதில்லைதான் மறைப்பின் மறைந்தன அதாவது தேகத்தில் மறைந்து விளங்கிய ஆன்மா தேகத்தை விட்டு நீங்கும் போதும் மறைந்தே போய்விடுகின்றது அப்படி மறைந்து போன அவ்வான்மாவை பக்குவப்படுத்தி பிரிதொரு கருவில் வெளியாக்கப் பெற்று புதிய உருவோடு உலகில் வருவிக்கப்படுகின்றது ஆனால் அந்த உருவிலும் அவ்வான்மா மறைந்துதான் இருக்கின்றதாம் இப்படி எத்தனையோ உருவில் அஞ்ஞாதவாசம் அதாவது மறைந்து உறைந்த முடிவில்தான் சுத்த அருள் ஞானம் பெற்று தெளிவுறுகின்றதாம் இச்செயல் நம் பதியின் அருள் அறப்படி நிகழ்கின்றதாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு